சித்தர்கள் வணக்கம். சித்த டாக்டர் சங்கீதா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா, டயபெட்டிக் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோய்க்கான குறிகுணங்கள் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடியே வந்து நிறைய, அதாவது நீரிழிவு நோய்க்கான சிம்பிளாக இருக்கக்கூடிய ஹோம் ரெமடிஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அது வந்து நிறைய பயனுள்ளதாக இருக்கும். இன்றைய தினமும் நம்ம வந்து என்னென்னா, டயபெட்டிக் வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம பார்க்கக்கூடிய குறிகுணங்கள் இல்லாமல் வேறு என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதுவரை நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க டாக்டர் சங்கீதா சித்தாண்ட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பொதுவாக இந்த டயபெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தோன்னா, இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு, அதாவது குழந்தைகள் பெரியவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியதாக இருக்கு. ஏன்னா டைப் 1 டயபெட்டிக், டைப் 2 டயபெட்டிக்னா நிறைய வந்து இந்த சர்க்கரை நோயினால் பாதிக்க வந்து அதிகமாக இருக்கு. இப்போ வந்து பார்த்தோம்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம சத்து உள்ள உணவாக எடுத்துக்கொண்டாலுமே அதில் இருக்கக்கூடிய உரம், அதாவது பூச்சிக்கொல்லி மருந்துகள், இதெல்லாமும் நம்மளுடைய உள்ளுறுப்புகளை பாதிக்கக்கூடியதாக இருக்கு. அதனாலேயும் நமக்கு வந்து பரம்பரை சார்ந்த பிரச்சனையாகவும் இந்த டயபெட்டிக் வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் உழைப்பு, அதாவது நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அதை பொறுத்து நம்ம உணவுப் பொருட்கள் எடுத்துக்கொள்ளணும். அந்த பழக்கம்ன்றது மாறி போய் இப்போ வந்து எதெல்லாம் பார்க்குறோமோ, நமக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு, அது நமக்கு சத்து கொடுக்கக்கூடியதா, அதோட கலோரிஸ் என்ன, அதை எதையுமே நம்ம யோசிக்கிறது கிடையாது, பிடிச்சிருக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ நிறைய ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கிற ஒரு ஹேபிட் இருந்துகிட்ருக்கு. அது போல் இப்போ முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பார்த்தோம்னா நிறைய அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருந்தது. நம்ம எந்த விதமான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் கிடையாது, அது மாதிரி உடற்பயிற்சிகள் எதுவும் கிடையாது. மன அழுத்தம் வந்து நிறைய வியாதிகள் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது. இப்போ சின்ன குழந்தைகளை கேட்டாலும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம். எதுக்காக அப்படின்னா, டயபெட்டிக் என்று சொல்லக்கூடியது ஒரு நோய் என்று சொல்வதை விட இது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசார்டர், ஒரு மெட்டபாலிக் டிசார்டர். ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா நம்மளோட இன்சுலினை சார்ந்து, அதாவது கணையத்திலிருந்து சுரக்கக்கூடிய இன்சுலினை சார்ந்து நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவில் மாற்றம் ஏற்படுது. ஸோ மற்ற சில வியாதிகள் வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட ஆர்கனை மட்டும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் டயபெட்டிக் வந்து எப்படின்னா, இது சர்க்கரையின் அளவை பொறுத்து ஏற்படக்கூடிய இதனுடைய மற்ற உறுப்புகளை பாதிக்கக்கூடிய தன்மை அதிகமாகவே இருக்கும். பொதுவாக வந்து பார்த்தோன்னா நிறைய நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, சுகர் லெவல் அதிகமாக இருக்கனால ஸ்ட்ரோக் வர்றது, அது போல் கண் பார்வை வந்து மாற்றங்கள் ஏற்படுவது, கேட்ராக்ட் வருவது, ஹார்ட் அட்டாக் நிறைய வர்றது, கிட்னி ப்ராப்ளம்ஸ் நிறைய, ரீனல் ஃபெயிலியர்ஸ் வர்றது, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த டயபெட்டிக்னுடைய ஒரு அதோட காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நம்ம எல்லோரும் தெரிஞ்சது அதிக பசி ஏற்படுதல், அதிக தாகம் இருக்கிறது, அதிகமாக யூரின் போகிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இல்லாமல். ஏன்னா நிறைய பேர் நமக்கு வந்து சுகர் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல், ஏன்னா சின்ன சின்ன குறிகுணங்களை எல்லாம் பொருட்படுத்துவதில்லை. ஏதாவது பிரச்சனை இருக்க அதற்காக வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது தான் சுகர் வந்து இருக்குன்றதே கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பேசிக் சிம்டம்ஸ் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா, அதாவது நீர் தாரையில் வந்து அரிப்பு ஏற்படுதல், இரவு நேரத்தில் வந்து அதிகமாக யூரின் போகக்கூடியது, அது போல் கால் பாதம் எரிச்சல், காலில் வந்து ஒரு மதமதப்பு தன்மை இருக்கிறது, சரியான அளவு தூக்கமின்மை, உடல் சோர்வு ஏற்படுதல், அது போல் இவங்களுக்கு பார்த்தோன்னா மன அழுத்தம், ஒரு விரக்தி தன்மை அதிகமாக இருக்கும், உடல் வந்து மெலிவு ஏற்படும், அது போல் கண் பார்வை மங்குதல், நாக்கில் வந்து பார்த்தோன்னா வறட்சி, அதாவது உதடு வெடிப்பு, நாக்கு வறட்சி ஏற்படுதல், கால் எலும்புகள், பொதுவாக உடலில் ஏற்படுகிற எலும்புகள் வந்து பலவீனமாகிறது, அதுவும் பெண்கள் வந்து மெனோபாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது நிறைய ஆஸ்டியோஃபோரோசிஸ் கண்டிஷன், அதாவது எலும்பு பலவீனமாகி ஃப்ராக்சர் வர்றது, இதெல்லாம் கூட ஏற்படும். அது போல் மலச்சிக்கல் வந்து டயபெட்டிக் நோயாளிகளுக்கு ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கும். அதே சமயத்தில் இரவில் நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு டயரியா வர்றதும் ஒரு காம்ப்ளிகேஷன் ஏற்படக்கூடியது. இது இல்லாமல் பார்த்தோன்னா குரட்டை ஏற்படுதல், அவங்களுக்கு வந்து நெஞ்சு கறிக்கிறது, ஒரு மாதிரி புளித்த ஏப்பம் வர்றது, இது போன்ற பலவிதமான குறிகுணங்கள்லாம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரியான சின்ன சின்ன இதெல்லாம் வந்து அதை பொருட்படுத்திக்காமல், சுகர் இருக்குது ஸோ மாத்திரை போட்டுக்கிறோம், மாத்திரை போட்டுக்கிறதுனால எதை வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி மனநிலையில் நிறைய பேர் இருக்காங்க.
ஸோ நம்ம இந்த சர்க்கரை என்ற இந்த ஒரு அச்சுறுத்தல்லிருந்து வெளிவரணும் அப்படின்னா நம்மளோட உணவுப் பொருட்களில் உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய முறைகள், அந்த நேரம், இது எல்லாத்துலேயும் கவனம் செலுத்தணும். நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்போம், பொதுவாக உணவை வந்து நல்ல மென்று சாப்பிடும் போதே நிறைய நோய்கள்லேருந்து நம்மளை நாம் தற்காத்து கொள்ள முடியும். ஏன்னா எச்சில் வந்து ஒரு உமிழ்நீர் என்பது அமிர்தத்துக்கு நிகராக சொல்லப்பட்டது. இந்த அமிர்தமானது உணவுடன் சேர்த்து மெல்லும் பொழுது நமக்கு எளிமையான முறையில் கிடைக்கக்கூடியது. ஸோ இந்த டயபெட்டிக் மட்டும் இல்லாமல் நிறைய நோய்கள்லேருந்து நம்மளை தற்காத்து கொள்வதற்கு இந்த உணவை வந்து நன்றாக மென்று சாப்பிடுவதும், பழங்கள் வந்து போதுமான அளவு ஜூஸாக இல்லாமல் அதையும் அப்படியும் மென்று சாப்பிடும் போது, நிறைய காய்கறிகள் எடுத்துக்கொள்ளும் போதும், உடற்பயிற்சி எடுத்து நம்ம முறையாக வந்து நடைமுறைப்படுத்தும் போதும் நம்ம நிறைய நோய்கள்லேருந்து தற்காத்து கொள்ள முடியும். அதுபோல் நம்மளுடைய உணவில் அன்றாடம் சேர்க்கக்கூடிய அத்தனை பொருட்களும், சீரகம், கறிவேப்பிலை, மஞ்சள், இது எல்லாமே பார்த்தோம்னா ஆன்டி டயபெட்டிக்காக வந்து செயல்படக்கூடியது. அதுவும் ரொம்ப குறிப்பாக நம்மளுடைய அதாவது வெந்தயம், அது மாதிரி வந்து மஞ்சள், கறிவேப்பிலை, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அதாவது லோ கிளைசிமிக் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது சுகரை நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லேருந்து சுகராக உடனே வந்து அதை கன்வெர்ட் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சுகரை வந்து வெளியே தள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். ஸோ நம்மளோட உணவுப் பொருட்கள் வந்து ரொம்ப சத்து தரக்கூடியதாகவும் நிறைய ஆரோக்கியம் தரக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவுப் பொருட்களில் வந்து நம்மளுடைய தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்கள் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். சிறுதானியங்கள் நிறைய எடுத்துக்கணும், நிறைய மென்று சாப்பிடணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தலைமுறைகளுக்கும் இந்த சர்க்கரையினால் பாதிப்பு ஏற்படாமல் தற்காத்து கொள்ள முடியும். சித்தர்கள் வணக்கம்.